சுவாமி ஜி, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. நீங்க அந்த நிலைக்கு போனவங்களால சொல்லவும் முடியாது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அந்த கூற்றையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்க இப்ப போன வாட்டி சொன்னீங்க இல்லையா, பழக்கத்துல இருந்துதான் வழக்கமா நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுல இருந்தா நம்ம வந்துட்டு இருக்கோம். காலையிலேருந்து பல் தேய்க்கணும், அது செய்யணும், இந்த பாரம்பரியம்னா அம்மா அப்பா கிட்ட இருந்து அப்படியே குடும்ப சூழ்நிலையில இருந்து நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த மனசு இடம் கொடுக்க மாட்டேன்றது. இடம் வந்து மனசு அதை விட்டு மாறி வரும்போதும் சஞ்சலம் அடையுது. ஏதோ தப்பு செய்யறோமோ, இது ரைட்டா, இப்படி எல்லாம் செய்யணும், இந்த வழிமுறையில இந்த வழிபாடு செய்யணும். இப்போ கிருஷ்ணனை பத்தி என்ன, கிருஷ்ணனுக்கு அந்த கோகுல அஷ்டமியில செய்யறதுல, ஆனா கிருஷ்ணோட வழிபாடுன்ற முறைய நம்ம புரிஞ்சிக்க முடியல, ஏத்துக்க முடியல. அவர் என்ன சொல்ல வந்தாருன்றத கூட நம்மளால ஏத்துக்க முடியல. அந்த போட்டோஸை வச்சு சிலவங்க சொல்றாங்க, ஆனா வந்து நல்லாதான் இருக்கு, ஆனா அந்த வழிபாடு வந்து வழிபடுதல் வேற, வழிபாடுன்றது வேற இல்லையா, அதை நம்மளால ஏத்துக்க முடியல. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, எண்ணம்ன்றீங்க, நான் கண்ணை மூடும் போது என்னோட எண்ணத்தை நான் வந்து எழுதும் போதோ எழுதி வச்சு நான் பார்க்கும்போது அது பைத்தியகார தரமாக இருக்குது. அதில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒன்று வந்து நடந்ததை பற்றி சொல்லுது, இல்லாட்டி நடந்து முடிஞ்சதை பற்றி சொல்லுது, ரெண்டு தான் என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. அட் ப்ரெசண்ட் என்னால் எண்ணங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது, அட்லீஸ்ட் நான் இவ்வளோ தூரம் போய் நான் எழுதி வச்சு கூட பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, தொடர்பே இல்லாமல் இருக்குது. ஐ மீன் ஒரு நிமிஷத்துல இருந்து நான் எழுதிக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானமும் மன அமைதியா இருந்து எழுதுறேன்னா, எழுதும் போது நான் வந்து ஒரு 20-30 கூட எழுதலாம். எழுதி நான் வந்து வாட்ச் பண்ணனா, ஒரு எண்ணம் எழுதுறேன் இல்லையா, பாஸ்டோ இல்லை அடுத்தது ஃபியூச்சரோ, ஆனா அந்த எண்ணத்தை நான் படிச்சு பார்க்கும்போது எதுவுமே ஒரு தொடர்பு இல்லாம இருக்கு, அது ஒரு பைத்தியகாரதாம இருக்கு. என்னடா அது இப்படி நம்ம மனசுல தோன்றுது, இதெல்லாம் எனக்கு புரியாத தன்மையா இருக்கு, அதை கேட்கலான்னு வந்திருக்கேன். கடைசி கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து இதே மாதிரியே உங்களை மாதிரியே நிறைய விதவிதமான பயிற்சிகளுக்கெல்லாம் போய் என்னென்னலாம் போய் என்ன இதை பற்றி தூக்கமே போயிட்டு சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட போனோம், என்னென்னமோ சொல்லி பார்த்தார். என்ன அவனை வந்து அந்த அவங்களுக்கு கொடுத்த பயிற்சியினால ஓயாமல் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்கல்ல, 20 எண்ணம், 25 எண்ணம், 50 எண்ணம், சில சமயம் 100 எண்ணம், 500 எண்ணம், அல்ல 500,000 எண்ணம் எழுதின்னு போயிருந்தா போயிட்டே இருக்கலாம். அவர் வந்து சரி ஏதானு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட வந்திருந்தான். பாருங்க, நீங்கள் ஒன்று நல்லா வந்து படுத்துக்குங்க, தூக்கம் போயிடுத்துன்றதுனால வரான். கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் சித்தப்பிரமை தான். யாரு நானுன்றத காமிக்கலைன்னா, உடம்பு வந்து யோக பயிற்சி பண்ணுற மாதிரியும் பக்தி மார்க்கம் பண்ணுற மாதிரியும், யோக மார்க்கம் பண்ணுற மாதிரியும் பக்தி மார்க்கம் பண்ணுற மாதிரியும், வேதாந்த விசாரம்னு சாஸ்திர ஆராய்ச்சி ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இன்ஃபர்மேஷன்ஸில், அது வந்து ஞான மார்க்கம்ன்ற பேரில் அது. அப்புறம் இன்னொன்று என்ன, கர்ம மார்க்கம், வேலைகளாக செஞ்சு அதில் சுயநலத்தை விட்டு விட்டு விட்டு, அதாவது என்ன, ஃபஸ்ட்டு வந்து 100 ரூபாய் சம்பாதிச்சா 2 ரூபாய் கொடுக்குறது, அதுக்கப்புறம் 5 ரூபாய் கொடுக்குறது, அப்புறம் 10 ரூபாய் கொடுக்கு, இப்படி சுயநலத்தை கிரேடேஷனில் இப்படின்னுலாம் பண்ணுறதே, 4 மார்க்கங்களையும் செய்வதே நான் தானே. தேச சேவை பண்ணா என்ன, அன்னதானம் போட்டா என்ன, நானுன்றது மூலமாக ஆழ்ந்த வரக்கத்தில் இல்லாதது, ஒரு தனி மனிதனாக கூட இல்லாதீங்க வெளிப்படுதுன்னா, அதை பற்றிய விவரம் தானே ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொடுக்கப்படணும். அவன்தானே உணர்ச்சி, அவன்தானே எண்ணம், அவன்தானே ஆண், அவன்தானே பெண், அவன்தானே சாதகன், அவன்தானே 4 யோக பயிற்சியாளன், அவன் அவன்னா யாரு, திருப்பி உணர்ச்சி மனம் புத்தி தானே, இதே கூத்து தானே. இந்த கூத்து நீ இல்லையே, அந்த உண்மையே சொல்லப்படலையே. ஸோ அப்போ இது என்லெஸ் பைத்தியக்கார ஆட்டம், அதை நீங்களே சொல்லிவிட்டு. அவன் என்ன சொன்னாரா, நீ என்ன பண்ணு, என்ன ஆரம்பி, மூச்சைப்பாரு, மூச்சை பார்த்துட்டு நம்பர் 1 அப்படியே உள்ளமாக உனக்கு கேட்குற மாதிரி சொல்லிட்டு படுத்துக்கோ, நான் வரேன்னு சொல்லிட்டு இது பண்ணாராம். அந்த ஃப்ரெண்டும் பக்கத்தில் இருந்தான், நீ கூட அதை பண்ணுப்பா அப்படின்னா வந்தான். அவன் குரல்னு தூக்கின்னு இருக்கான். இப்போ வந்து பார்த்தா 565732, 565733, ஏய் எந்த மெத்தட் கிடைக்குமான்னு அலையிற பேய், அதுக்கு போய் பே கொடுப்பாமா, ஒரு யானையினுடைய மதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறா, சங்கிலியை சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சுடுறா, சின்ன வயசுல நிஜமாகவே கட்டி போடுறா, குட்டி யானையாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு மரத்தில் கட்டி போடுறா, பெரிய யானை ஆற அளவுக்கு அதுக்கு மைண்ட் செட்டை விதைச்சுடுறா. அப்புறமா ஆக்சுவலாக வெறும் கட்டி தான் வச்சுருக்கா,
வெறும் ஒரு சங்கிலி போட்டிருக்கு, கட்டவே இல்லை எங்கேயும். ஆனால் அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, இன்ஸ்டில் ஆயிடுத்து, பூவில் கட்டி இருக்கு, நம்மளால் நகர்த்த முடியாது, என்ன உள்ள வத்துறது. அப்படிதான் இங்க இருக்கிற ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் கெடுத்துடுது. கரப்ஷன் எங்க நடக்கக்கூடாது தெரியுமா? உடம்பு கூட கருப்பு போலாம், புத்தியினுடைய கருப்பு போச்சுன்னா, அதனுடைய கள்ளங்கபட மாற்ற தன்மை போச்சுன்னா, நான் மூலமாக பயிற்சிகள் மூலமாக, நான்கு யோக பயிற்சிகள் மூலமாக யார் வாங்கிறது? அதுக்குதான் பிறவியை கொடுக்கறதுல இங்க வல்லவர்கள் அவர்கள்லாம். சும்மா அப்படி தசை திருப்பி விட்டா போறோம், ஒரு மெத்தடை கொடுத்து வாழ்க்கை பூரா நீங்க 565,733,734 எண்ணின்னு இருக்க பொருள். யாராவது இந்த உலகத்துல சொல்லியிருக்காளா, ஆழ்ந்த உறக்கம்தான் மெய்ஞான நிலை, இறைவனுடைய கர்ப்பகிரகம் சந்நிதி உள்கடக்கும், உள்கடந்து இருக்கும் அந்த நிலை, இது யாராவது சொல்லியிருக்காளா? என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் என்னுடைய குரூப்பா பிரிஞ்சு நிக்க மாட்டேன். ஆழ்ந்த வரத்துல நீங்க கண்டுகிட்டே இருக்கீங்க. அமுதவல்லி ஒரு லவலேசம் எழல, விண்டு இல்லைன்னு என்ன சிதறி கிடத்தல். ஞான சாதகன்றத கேட்டீங்க வச்சுக்கோங்க, உங்களால நம்ப முடியாது. ஒண்ணுமே இல்லப்பா, சும்மா இருக்குதுப்பா, நான் கூட இல்லாம சும்மா இருக்குது. விண்டு இல்லைன்னா என்ன? ஒரு நான் வந்தா ஒரு கோடி நான் வரும், வேற வேற ரூபத்துல வரும். இப்படி பண்ணலாம், இப்படி கவனிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க எப்படியாவது ஒரு ஒரு படி இப்படி அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தை நீங்க செட் பண்ணீங்கன்னா அதுவே நான். இப்ப வந்து குட்டி குட்டி ஃபிளைட் வந்து நிறைய ஷட்டில் சர்வீஸ் அடிக்கிறா, ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை 100 தடவை. அவனுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் லேண்டிங்கும் டேக் ஆஃபும் அவ்வளோ சகஜமாக இருக்கும்ல. ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் கொச்சின் டு பாம்பே போவான், பாம்பே டு அகமதாபாத் போவான், அகமதாபாத் டு பரோடா வருவான், பரோடா டு காசி போவான், கல்கடா போவான். மார்க்கடு ரூட்ஸ் எல்லாம் எல்லாம் வானத்தில் வானத்தில் கூட அவனுக்கு ஜிபிஆர்எஸ் கட்சா வேறு இருக்கும். அவன் அவன் கான்சியஸ்னஸ் இது, அதை வந்து நீங்கள் பிடிக்காமல் பிடிக்கணும். பேசிட்டு ஃப்ளைட்டை எடுப்பான் கரெக்டாக, 2 மினிட்ஸில் டேக் ஆஃப்னா 2 மினிட்ஸில் அப்படியே போய் ரன்வேல போய் நிற்கிறது, கோபையில டைம்னு அரட்டடிச்சுட்டே இருப்பா. ஏன்னா அவ்வளோ சகஜமாயிடுச்சு. அதுக்கு சத்துரன் வேணும், உணர்ந்தவர் வேணும். நீங்கள் போன இடம் எல்லாம் வந்து பாவம், உங்களுக்கு பெரிய ட்ரிப்பு இருந்துருக்கு, அவரே விண்டு விண்டதை செதறி கிடக்காரு உள்ள, அவரே வந்து சொல்லி கொடுக்குறவராக தன்னை நம்பியிருக்கார். உங்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் சொல்லி கொடுத்தவர்களாக தங்களை நம்பியவர்கள். நானே இல்லாத இடத்துல அவர் அவர் தன்னை குருவாகவே நம்பி சொல்லி கொடுப்பராக மாறி அதில் உலகத்தை கோட்டை கோட்டையாக பிடிக்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டவர் வேண்டியதுலேயே மீனிங்கே சரியில்லையே.